திமுகவில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி அருகே அத்தைக்கொண்டான் பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை கனிமொழி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு பணிகளில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தவறான முன் உதாரணத்தை உருவாக்கிக் கொண்டு இருப்பதாக விமர்சித்தார். மேலும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கையில் குளறுபடிகள் நிகழ்வதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைத்து காட்டப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுகவில் எந்த குழப்பமும் இல்லை என்றும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவ உள்ளதால் அக்கட்சியில் நிலவும் குழப்பங்களை பற்றி பிரச்சினை இல்லை என்றும் கனிமொழி தெரிவித்தார்.